கரூரில் நியாய விலைக்கடையில் விநியோகிக்கப்பட்ட அரிசியில் அதிக அளவில் வண்டுகள் கிடந்ததால் பெண் ஒருவர் அரிசியை திருப்பி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். தமிழக அரசு நியாய விலைக்கடைகளில் மாதந்தோறும் விலையில்லா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோட்டையண்ணன் கோவில் தெருவில் உள்ள நியாய விலைக்கடையில் கடந்த 2 நாட்களாக அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அரிசியை வாங்கி சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அரிசியில் அதிக அளவிலான சிறிய அளவு வண்டுகள் இருந்தன. இதுபற்றி சம்பந்தப்பட்ட கடை ஊழியர்களிடத்தில் புகாரும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே அந்த அரிசியை வாங்கிய மூதாட்டி ஒருவர் வண்டுகள் அரிசியில் கிடந்ததால் விற்பனையாளரிடமே திருப்பிக் கொடுத்து விட்டு சென்று விட்டார். இது தொடர்பாக விற்பனையாளரிடம் கேட்டபோது தான் வழங்கியது இட்லி அரிசி என்றும் அதில் வண்டுகள் கிடப்பது தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். மேலும் உயர் அதிகாரிகளிடம் அரிசியின் தரம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளதாகவும் நல்ல அரிசி வந்ததும் அரிசியை திருப்பிக் கொடுத்த மூதாட்டிக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக விளக்கம் அளித்தார்.